அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ராமன் ராவணன் கூட போர் செய்து சீதையை மீட்டெடுத்தார் அப்படிங்கிற கதையை எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனால் இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே சீதை கொல்லப்பட்டால் அப்படின்னா நம்ப முடியுதா? இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படி இந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்திலிருந்து மாயா சீத்தை அப்படிங்கிற கதையை கேட்கணும். மாயா சீத்தை படலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவைமிக்க கதையை நாம் பார்க்கலாம் வாங்க. இலங்கையின் அரசன் ராவணனும் அவனுடைய மகன் இந்திரஜித்தும் அளவில்லாத மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்திரஜித்தின் வெற்றி தான். ராவணன் சீதையை கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா ராமனும் லட்சுமணனும் போர் தொடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு பக்க பலமா சுக்ரீவன், அனுமன், வானரப்படைகள் எல்லாமே இருந்தாங்க. அதனால கொஞ்சம் அவங்கள வீழ்த்துறது கஷ்டமா இருந்துச்சு. ராவணனுடைய சில மகன்கள் கூட அதுல இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிற நிலையில தான் தன்னுடைய வீர மகனான இந்திரஜித்த ராவணன் அவங்கள கொல்ல அனுப்பி வைக்கிறான். அப்போ இந்திரஜித் சாதாரண ஆள் கிடையாதுல்ல, இந்திர லோகத்தையே கைப்பற்றி ஆட்சி பண்ணவன். அவன்கிட்ட பிரம்மாஸ்திரம் கூட இருக்கு. அதனால அவன் கண்டிப்பா வெற்றி பெறுவான் அப்படிங்கிற நம்பிக்கை ராவணனுக்கு இருந்துச்சு. அதை கொஞ்சம் கூட பொய்யாக்காம இந்திரஜித் இப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்படி என்ன காரியத்தை செஞ்சிட்டான்னு தானே கேக்குறீங்க? லட்சுமணனையே கொண்டு போட்டுட்டானா பாருங்களேன், அத்தனை வானர படைகளும் செத்து மடிஞ்சிட்டாங்க. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த பிரம்மாஸ்திரம் ராமனை மட்டும் ஒன்றும் செய்யல. இந்த நெருடல் இந்திரஜித் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் மற்றவங்களாம் செத்து மடிஞ்சிட்டாங்களேன்னு தன்னோட தந்தையுடன் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நேரத்துல அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த இலங்கையோட கோட்டையில விண்மீன்கள் வந்து விழுந்து தெரிச்சு நெருப்பு பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி பற்றி எரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள வானர படைகளோட சத்தம் பயங்கரமா கேக்குது. இவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், இப்பதானே கொண்டு போட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ள எப்படி இந்த வானர படைகள் எல்லாம் இங்க வந்துச்சு அப்படிங்கிற ஆச்சரியம்தான். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. அனுமன் மருந்து மலையை தூக்கிட்டு வந்து இறந்து போனவர்களுக்கெல்லாம் அந்த மருந்தை கொடுத்து உயிர்ப்பிச்சு வச்சுட்டாருன்னு இதை தெரிஞ்சதும் ராவணன் உடனே மந்திராலோசனை மண்டபத்துக்கு எல்லாரையும் வர சொல்றான். அங்க ராவணனோட தாய் வழி தாத்தாவான மாலியவான் இருக்காரு. அவர் எப்போதுமே ராவணனுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாரு. ஆனா அவன் தான் கொஞ்சம் கேட்கறது இல்லை. இப்ப கூட சீதையை கொண்டு போய் விட்டுரு, அவங்க கிட்ட சரணடைஞ்சிருன்னு கெஞ்சுறாரு. இலங்கையை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவன் கேட்க மறுக்கிறான். இல்லை இல்லை, இதெல்லாம் கேட்க முடியாது, எக்காரணத்தை கொண்டும் சீதையை திரும்பி ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இந்திரஜித் தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ராவணன் என்னன்னு கேட்க இந்திரஜித் தன்னோட யோசனையை சொல்றான். அவங்கள வெல்ல நிகுமலை அப்படிங்கிற கோவிலில் யாகம் பண்ணுனா சரியாயிரும், நிறைய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறான். உடனே ராவணன் நீ சீக்கிரம் போய் அதை செய் அப்படிங்கிறான். அதை கேட்ட இந்திரஜித் அது மட்டும் போதாது, அந்த யாகம் நடக்கிறது நம்மோட சித்தப்பாவான விபீடனனுக்கு தெரியும், அவன் போய் அங்க சொல்லிடுவான், அதனால அதை அவங்க வந்து தடுக்காத மாதிரி ஏதாவது காரியம் செய்யணும் அப்படின்னு இந்திரஜித் யோசித்து ஒரு முடிவெடுத்து அதை ராவணன் கிட்ட சொல்றான். அவனும் அதை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். அப்படி என்ன சொன்னான் தெரியுமா இந்திரஜித்? சீதையை கொல்லணும். சீதையை கொல்லணும் அப்படின்னா உண்மையான சீதையை கிடையாது, அதுக்கு ராவணனும் ஒத்துழைக்க மாட்டான். மாயமான சீதை உருவத்தை செய்து அதை கொல்வது போல அனுமன் கிட்ட பாசாங்கு காட்டணும். அதுக்கப்புறம் அயோத்திக்கும் போய் அவங்களையும் கொல்ல போறேன்னு மிரட்டணும். அப்போ அவங்க குழப்பம் அடைவாங்க, திணறுவாங்க. அந்த நேரத்துக்குள்ள நிகுமலையாகத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய பலசாலி ஆயிடலாம் அப்படின்னு இந்திரஜித் தன்னோட யோசனையை சொல்ல அதை கேட்ட ராவணன் உடனே செய் அப்படிங்கிறான். இந்திரஜித் மாயமான சீதை உருவத்தை செய்து அதன் கூந்தலை பற்றி இழுத்தபடி கையில வாளோட அந்த வானர கூட்டங்களுக்கு மத்தியில போறான். அந்த நேரத்துல அங்க வந்த அனுமன் அதை பார்த்து பதை பதைச்சு போறான். அது சீதாதேவி மாதிரி இருக்கேன்னு உத்து பார்க்கறான். நிச்சயமா அசோகவனத்துல பார்த்த அதே சீதாதேவி தான். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு புரியாம பார்க்க அங்க இந்திரஜித் அனுமன் கிட்ட இப்ப சீதையினால தானே இத்தனை பிரச்சனையும், அதனால சீதையை நிச்சயமா வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு வாழ ஓங்குறான். அந்த நேரத்துல அனுமன் பதறி போறான். அவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான், எப்படியாவது சீதாதேவிய காப்பாத்தணும் அப்படின்னு துடிக்கிறான். ஆனா இந்திரஜித்
இனி நான் பொறுக்க மாட்டேன், என்னுடைய தந்தையும் இவளை வேணான்னு சொல்லிட்டாரு. இத்தனை போருக்கும் காரணமான இவ இனி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த மாய சீதையை கையில் இருந்த வாளால் வெட்டி வீழ்த்துறான். உடனே அயோத்திக்கும் போய் அங்கே இருக்கிறவங்களை கொல்ல போறேன்னு தன்னோட விமானத்தில் ஏறி பறந்து போகிறான். அப்படி பறந்து போன இந்திரஜித் அனுமன் முன்னாடி அயோத்திக்கு போகிற மாதிரி போக்கு காட்டிட்டு நிகும்பலை அப்படிங்கிற கோவிலுக்குள்ளே போய் வேள்வி செய்ய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்ருக்கிற அனுமனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவ்வளவு பெரிய மலையை தூக்குன அனுமன் மலை போல மயங்கி சரியிறான். அதை கொண்டு போய் எப்படி ராமன் கிட்ட சொல்ல போறேன்னு தவியா தவிச்சு அதை ராமன் கிட்டையும் கொண்டு போய் சொல்றான். ஏன்னா அயோத்தியில இருக்கிறவங்கள காப்பாத்தணும். ராமனோ உணர்வற்று போய் நிக்கிறான். அங்க லட்சுமணன் அனுமன் எல்லோருமே சேர்ந்து, சரி நீங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அயோத்திக்கு போய் அங்க இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ராவணனோட தம்பியான விபீடனன் அங்க வந்து சேர்றான். அவன் ராவணனின் தம்பியாக இருந்தா கூட ராமனுக்கு பக்க பலமா இருந்தான். எப்போதுமே நல்லவை பக்கமே இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன் வந்து யோசனையா பார்க்கறான். இல்லை இல்லை, இதுல ஏதோ ஒரு மாயம் இருக்கு அப்படிங்கிறான். உடனே எல்லோரும் அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், இந்த ராவணன் இருக்கானே அவன் எளிதா சீதையை விட்டு கொடுக்கறவன் இல்ல, அப்படி விட்டு கொடுக்கறவனா இருந்தா அவனுடைய மகன் முதல்ல இறந்த போதே விட்டு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்திரஜித் எதிரிகளை இங்க விட்டுட்டு அயோத்தியில இருக்கிறவங்களை கொல்றதுக்கு போற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அதனால நிச்சயமா இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, இதுக்குள்ள ஏதோ ஒரு சூது இருக்கு, நிச்சயமா இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு ஒரு வண்டு போல மாறி அவன் இலங்கைக்கு போறான். அங்க போய் பார்த்தா சீதா உயிரோடு தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்த்தா வேள்வி நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்த விபீடனன் ராமன் கிட்ட சொல்றான். எல்லோருக்குமே அளவில்லாத மகிழ்ச்சி, ஏன்னா சீதா இன்னும் சாகல அப்படிங்கிறது. சரி இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்த முயற்சிகளில் இறங்குறாங்க. அந்த முயற்சி தான் அந்த நிகும்பலை யாகத்தை தடுக்கிறது, இந்திரஜித்தை கொல்றது. கடைசியா இந்திரஜித்தை கொன்று ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டெடுக்கிறாங்க. போருக்கு முன்னால் கொல்லப்பட்ட சீதை மாய உரு கொண்ட சீதை. அதனால தான் இந்த படலத்திற்கு மாயா சீதா படலம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த படலத்தில் இந்திரஜித் ரொம்பவே திறமையாக திட்டம் போட்டான். எதிரிகள் பலசாலிகளாக இருக்கும்போது அவர்களை திசை திருப்பி தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு அவன் போட்ட திட்டமெல்லாம் சரிதான். ஆனால் எப்போதுமே விதி தர்மத்தின் பக்கம்தான் இருக்குது. கடைசியாக தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நியாயத்தின் பக்கமே வெற்றி கிடைச்சிருச்சு. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.